நண்பா, நான் தான் உங்க வெங்கடேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் எக்லிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ஜூன் 21ஆம் தேதி நிகழ இருக்கிறது. அதன் நேரம், அப்புறம் அது எவ்வளோ நேரம் நீடிக்கும், அதுக்கப்புறம் அந்த மூணு டைப்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ஷியல், ஆன்வலார், அப்புறம் டோட்டல், இந்த மூணு இருக்குது. இந்த மூணுமே என்னென்ன, எந்த நேரத்தில் இது நிகழும் சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மூணு டைப்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒன்று டோட்டல், இன்னொன்று ஆன்வலார், இன்னொன்று பார்ஷியல். சுருக்கமாக தமிழில் சொன்னதுன்னா, பகுதி வலைய சூரிய கிரகணம், முழு நில சூரிய கிரகணம், அதுக்கப்புறம் நம்ம முழுசாக சொல்லக்கூடிய நெருப்பு வலைய சூரிய கிரகணம். இந்த மாதிரி மூணு இருக்குது. இந்த மூணுத்தையும் நம்ம மூணுத்தையும் இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எப்படி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பகுதி அளவு சூரிய கிரகணம். பகுதி அளவு சூரிய கிரகணம்னா ஒன்றும் இல்லை. இப்போ சூரியன், சந்திரன், பூமி மூணு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுவோம், சூரியனை வெளிச்சம் நிலா மேலே படி, நிலாவோட நிழல் பூமி மேலே படும், அதுதான் நம்ம சூரிய கிரகணம் சொல்லுவோம் இல்லையா. இந்த சூரிய கிரகணம் வந்து இப்போ நம்ம பகுதி வலைய சூரிய கிரகணம், அதாவது பார்ஷியல் எக்லிப்ஸ். அப்படின்னா ஓரை ஃபுல்லாக மறைக்காது, பாதி அளவுக்கு மறைச்சிட்டு போய்டும். இப்போ நீங்கள் மேலே ஷோ ஆகிற இந்த இமேஜை பாருங்கள், புரியும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்ஷியல் இக்லிப்ஸ், இப்படி தான் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ஷியல் இக்லிப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்ஷியல் இக்லிப்ஸ் இப்போ எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, அப்புறம் கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அப்புறம் ஒடிசா, அப்புறம் டெல்லி. டெல்லியில் இந்த பகுதிகளில் மட்டும் என்னென்னா, பார்ஷியல் எக்லிப்ஸ், பகுதி வலைய சூரிய கிரகணம் மட்டும்தான் நிலம் நிகழக்கூடும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் பார்க்க போகிறது ஆன்வலார் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு வலைய சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்வலார்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர், பார்க்க மிரட்டலாம் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அது எங்கே, நம்ம போன வருஷம் 2019 டிசம்பர் 26ஆம் தேதி நிகழ்ந்தது சென்னையில். சென்னையில் நெருப்பு வலை சூரிய கிரகணம் நிகழலை உங்களுக்கு தெரியும், பார்ஷியல் எக்லிப்ஸ் தான் சென்னையில் நிகழ்ந்தது. பகுதி வலை சூரிய கிரகணம் வந்து சென்னையில் தான் நிகழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் நெருப்பு வலை சூரிய கிரகணம் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் தெரிந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே ஷோவாகும் அந்த இமேஜை பாருங்கள். நடுவில் நிலா இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் சூரியன் இருக்கும். அதாவது ஒரு முழுசாக மறைக்காமல் கொஞ்சம் தூரத்துலேருந்து மறைக்கும். அப்படி மறைக்கும் போது நெருப்பு வளைய மாதிரி தெரியும். ஆனால் அது ஃபுல்லாக மறைச்சிருக்காது, ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி 90% க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது நெருப்பு 99% க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது நெருப்பு வலைய சூரிய கிரகணம். நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நெருப்பு வலைய சூரிய கிரகணம் எங்கே நிகழும் இடம் பார்த்திங்கன்னா, காஷ்மீர், ஸ்ரீநகர், அப்புறம் சீனா உள்ளிட்ட நாடுகளில், அப்புறம் பசிபிக், இந்த இடங்களில் நெருப்பு வலைய சூரிய கிரகணம் நிகழும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ரெண்டு டைப் பார்த்துட்டோம் இல்லையா, ஒன்று ஆன்வலார், இன்னொன்று பார்ஷியல். இப்போ நம்ம டோட்டல் பார்க்க போகிறோம். டோட்டல்னால் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக அப்படியே என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸுக்கு, 3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அந்த ரேஞ்சில் மொத்தமாக இருட்டாக இருக்கும். இப்போ இந்த நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாக இருட்டாயிடும். அதுதான் டோட்டல் எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது முழு வலைய சூரிய கிரகணம். இதுவும் அதே இடத்துல தான் நிகழும். இப்போ காஷ்மீரோட வடக்கு பகுதி, இப்போ காஷ்மீரோட தெற்கு பகுதியில், வடக்கு பகுதியில் தெரியும். அதுக்கப்புறம் சீனா, அப்புறம் சவுதி அரேபியா, அப்புறம் அமெரிக்கா உள்ளிட்ட இடங்களில் முழு வலைய சூரிய கிரகணம் தென்படும். இந்தியாவில் இது நிகழும் நேரத்தை இப்போ சொல்லணும். நிகழும் நேரம் பார்த்திங்கன்னா, 9:15 அளவில் காலை, அப்புறம் மதியம் 3:34, 6 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது. இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப 6 மணி நேரம் ரொம்ப நீண்ட சூரிய கிரகணம்னா அது இதுதான். இது நிகழ தேதி சொல்லிட்டா June 21. நிறைய பேர் சொல்லுவாங்க சூரிய கிரகணத்தில் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பாடு கெட்டு போயிடும்,
அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வராதிங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உண்மையானு தெரில, முன்னோர்கள் சொல்லுவாங்க. நீங்கள் அதை நம்புறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 21ஆம் தேதி இது வேறு பரப்பிட்டுருக்கிறாங்க மாயன் கேலண்டரில், 21ஆம் தேதி உலகம் அழிய போகுதுன்னு. ஆனால் உலகம் அழியாது, கவலைப்படாதீங்க. உலகம் அழியறதுக்கு, உலகம் அப்படி அழியது வந்து உலகத்தில் ஏதினும் ஒரு பகுதி தான் அழியும் தவிர எல்லாமே அழியாது. உலகம் அழியாது, கவலைப்படாதீங்க. மொத்தமாக உலக 21ஆம் தேதி உலகம் அழியாது, பயப்பட வேண்டாம். இது வெறும் வதந்தி தான், பயப்பட வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறப்படுகிறது. இந்த 21ஆம் தேதி உலகம் அழியுது, மாயன் கேலண்டரில் போட்டானே, ஐயோ யூடியூப்பில் பரபரப்பாக ஓடிட்டுருக்கே, உலகம் அழிஞ்சிருமே, கவலையே படாதீங்க. உலகம் அழியாது, உலகத்தின் ஏதினும் ஒரு பகுதி, மனுஷன் இல்லாத ஏதினும் ஒரு பகுதி தான் அது அழியும் தவிர ஒட்டுமொத்த உலகமும் அழியாது. உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதெல்லாம் தயவுசெய்து அந்த வதந்தியை நம்ப வேண்டாம் நான் தெரிவிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆன்வலா, இக்லிப்ஸ், அப்புறம் பார்ஷியல், அப்புறம் டோட்டல், இந்த மூணு பார்த்துருக்கோம். இந்த நம்ம என்ன சொன்னோம் ஃபஸ்ட்லேருந்து, சவுத் இந்தியாவில் வந்து பார்ஷியல் இக்லிப்ஸ் தெரியும், அதாவது பகுதி வரை சூரிய கிரகணமும். அதுக்கப்புறம் டெல்லி, ஹரியானா, அப்புறம் ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களில் முழு சூரிய கிரகணமும். காஷ்மீர், சைனா, அமெரிக்காவில் ஆன்வலார் சொல்லுவாங்க. ஆன்வலாராக நான் சொல்லிட்டேன் என்னென்னா, நெருப்பு வலைய சூரிய கிரகணம் ஆன்வலார். அது வந்து காஷ்மீர், சைனா, அமெரிக்கா, சவுதி அரேபியா உள்ளிட்ட இடங்களில் நிகழக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காம பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் சைபர் பாய்ஸ் வெங்கடேஷ், நன்றி, வணக்கம், பை பாய்.